போர் அடிக்கல, சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒரு மக்களோட, அரக்கோணம் மக்களோட, ஒரு வட்டார நார்த்தில் இருக்கக்கூடிய வட்டார வழக்கில் இருக்கக்கூடிய மக்களோட அந்த வாழ்வியல சூப்பராக பதிவு பண்ணியிருக்கோம். இந்த மற்ற போர்ட்ஸோட இது மிக மிக முக்கியமான ஒரு அரசியல் படம் நான் படம் உங்களுக்கு போர் அடிக்காமல் செம்ம என்டர்டைன்மெண்ட்டை பண்ணோம். அதுக்குள்ளே அரசியலும் போர்ட்ஸில் இருக்கக்கூடிய அரசியலும் உங்களுக்கு சூப்பராக இந்த படம் வந்து உங்களுக்கு வெளிக்கொண்டு வரும். படத்தில் டைலாக்லாம் வந்து செம்ம மீனிங்ஃபுல்லான டைலாக், ரொம்ப அரசியல் ரீதியாக சின்ன சின்ன டைலாக் இருந்தாலும் செம்ம சூப்பர். படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது, கண்டினியூஸாக அப்படியே ஜாக்லியாக போயிட்டு இருக்கு ப்ரோ, எந்த லேக்லாம் எதுவும் இல்லை. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ, எல்லா ஸ்டோரி மாதிரி தான் ப்ரோ, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது ரெண்டு கிராமம் வந்து ஒரே கிராமத்தில் ரெண்டு டீமாக இருக்காங்க, அவர் ஒன்றா சேர்ந்து ஒரு டீமை போய் ஜெயிக்கிறாங்க, அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு பார்க்கலாம். நான் அன்எக்ஸ்பெக்டடாக வந்தோம், நல்லா தான் இருந்துச்சு. ரெண்டு பேருமே ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. ஹீரோயின்க்கு அவ்வளோ இல்லை, சும்மா ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவ்வளோ இல்லை அவங்க. இது புதுசுண்ணா, அது வந்து கிராமத்துலேருந்து எப்படி ஒரு ஆள் வந்து முன்னேறி வராங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் நல்ல ஒரு அரசியல் சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் நடக்கிற அரசியல் எல்லா படமும் பார்த்துருப்போம். அரசியல் இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க, ரியாலிட்டியாக இருக்குது ப்ரோ எல்லாமே. அந்த சென்னை ஸ்லாங்கு வந்து பேசல ரொம்ப நல்லா இருக்கு, படம் அருமையாக இருக்குது ப்ரோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீலம் ப்ரொடக்ஷன், நீலம் ப்ரொடக்ஷன் தான் ஃபஸ்ட்டு காரணம், நீலம் ப்ரொடக்ஷன் தான். அதிலோட அரசியல் அவங்க பேசியிருக்க தன்மை அது வேறு மாதிரி. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ரொம்ப அரசியல் பேசியிருக்காங்க, அரசியல் பேசியிருக்காங்க, ஆரோக்கியமான அரசியல். அவங்க அசோக் செல்வன் சாந்தனு வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் ஓகே ப்ரோ, செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்கனே யாருக்குமே கண்டுபிடிக்காத மாதிரியே நினச்சிருக்காங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. அவங்க அந்த கேரக்டருக்காக கரெக்டாக அப்படியே வணக்கிட்டுருக்காங்க. லோக்கலில் நம்ம எப்படி கிரிக்கெட் விளாடமோ அந்த பசங்களுக்குள்ள என்ன வெறி இருக்குமோ அதே மாதிரி தான் அவங்களும் அந்த ஸ்க்ரீன்லேயும் பண்ணியிருக்காங்க. ஷாக்லாம் போகிறதோ, ஜாலியாக இருக்க படம், ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா புரிகிற படம் தான், பெருசாக ஒன்றும் லேக் ஆகிற மாதிரி இதில் ப்ரோ.